ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் கண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழக அரசின் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணித்துறையிலிருந்து வேலை வாய்ப்பு அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. யாரெல்லாம் ஒன்றும் ஜாப்ஸ் கண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, என்ன போஸ்டிங்க்கு ஆட்கள் எடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அலுவலக உதவியாளருங்கிற போஸ்டிங்க்கு தான் ஆட்கள் எடுக்க போகிறாங்க. எத்தனை காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 25 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கட்டணம் கிடையாது. இது பார்த்திங்கன்னா நேர்முக தேர்வு வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க, நேரடி பணி நியமனம் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு நிரந்தரமான தமிழக அரசு வேலை தான். இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 31/12/2020. ஓகே நண்பா, இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் இரு பாலர்களுமே விண்ணப்பிக்கலாம். ஓகே நண்பா, இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் யார்கிட்டருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்ககம் அவங்கள்ட்டருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு. என்ன போஸ்டிங்க்கு ஆட்கள் எடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அலுவலக உதவியாளருங்கிற போஸ்டிங்க்கு தான் ஆட்கள் எடுக்க போகிறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா 15,800 ரூபாயிலேருந்து 50,000 வரை தராங்க. வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 1/7/2020. இந்த டேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 18 வயது பூர்த்தி அடைந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உச்சக்கட்ட வயது வரம்பாக பார்த்தீங்கன்னா பிசி பிசிஎம் எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 32 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பொது பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 30 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் ஆதரவற்ற விதவைகளுக்கு பார்த்தீங்கன்னா 35 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, மொத்தம் எத்தனை காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்கன்னா 25 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா அது இனச்சுழற்சி அடிப்படையில் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா, மினிமம் நீங்கள் 8th பாஸ் ஆகிருந்தால் விண்ணப்பிக்கலாம். அதற்கு மேலே 10th 12th டிப்ளமோ எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். ஓகே நண்பா, இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டத்தில் குடியிருப்பவராக இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 31/12/2020. ஓகே நண்பா, இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேரடியாகவோ அல்லது பதிவு அஞ்சல் மூலமோ விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்முமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான லிங்கே உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஃப்ரெண்ட்ஸ், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, சென்னை மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் கூடுதல் இயக்குனர் நிர்வாகம் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேரிலோ அல்லது பதிவு அஞ்சல் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேலும் தேவைப்படின் தேர்வர்களுக்கு எழுத்து தேர்வும் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே நண்பா, உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், ஜாப்ஸ்கன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹை நண்பா, நீங்கள் வீட்டிலிருந்து ஆன்லைன் மூலம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்க தலைசிறந்த ஆசிரியர் மூலம் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ உங்களுக்கான ஆப் தான் ஃப்ரெண்ட்ஸ் அன் அகாடமி. இது பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் ஆப் தான். இவங்க பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோட கம்ப்ளீட் சிலபஸை உங்களுக்கு இன்ச் பை இன்ச் கவர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெய்லி பேட்ச் கோர்சஸ் இருக்குது அண்ட் டெஸ்ட் சீரீஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உடனே இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணோம்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு 12 மந்த்ஸ் பேக் ஆட்டும் அதான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி 10ங்கிற கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ உங்களால் இந்த அமௌண்ட்டை உடனே பே பண்ண முடியாதுங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியும் பே பண்ணிக்கலாம். அன் அகாடமி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.